அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதல்கண் இன்னைக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம கேப்டனுடைய 48வது நாள், அதாவது கேப்டன் மறைந்து 48வது நாள். இன்றைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கான பூஜைகளை இன்னைக்கு நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். 48வது நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மண்டலம் இன்னைக்கு முடிந்து விண்ணுலக இல்லத்தில் இருந்து நமது கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு புனிதமான நாள். இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரர் அவர்களுடைய திரைப்படம் இன்னைக்கு வந்து இங்கே கேப்டனுடைய கோயிலில் தான் அதை லான்ச் பண்ணணும் அப்படி, அதுவும் 48வது நாளில் இங்கே தான் நான் வந்து டைட்டில் வந்து லான்ச் பண்ணணும், படத்தோட வெளியீடு எல்லாத்த பற்றியும் லான்ச் பண்ண மார்ச் வெளியீடுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இங்கே தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வார காலமாகவே கேட்டு இன்றைக்கி வந்து இங்கே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல அவர் ஒரு 5 மினிட்ஸ் பேசட்டும், அதுக்கப்புறம் மீண்டும் நான் பேசுகிறேன். எனக்கு வாழ்வளித்த எங்கள் அண்ணனோட உயிர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அண்ணன் தான் எனக்கு வந்து நடிகர் சங்க கார்டு கொடுத்தது, எனக்கு வாங்கி கொடுத்ததே அவங்க தான். இன்றைக்கு வரைக்கும் அதை வச்சு நான் வந்து நடிப்பு துறையில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது இது அண்ணனுக்கு நான் வந்து செலுத்துகிற ஒரு நன்றி கடன் அப்படின்னு சொன்னாக்க அது சாதாரணமான வார்த்தை. அண்ணனுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, என்னுடைய ஒரு இதயத்தையே எடுத்து அவர் காலடியில் வைக்கிற மாதிரி. தம்பி அருண் அவர்கள் டைரக்டர், தம்பி ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாருமா சேர்ந்து, நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணது நிச்சயமாக அண்ணர்களுடைய வாதத்துக்கிட்ட வச்சு தான் இந்த படத்தினுடைய பெயரை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு ஆசை. என்ன ஒன்றே ஒன்று, அண்ணன் இருந்திருந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக அண்ணன் அண்ணியும் சேர்ந்து இந்த படத்தை அந்த படத்தினுடைய இதை ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி மார்ச் வெளியீடுன்றத சொல்லியிருப்பாங்க. அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ணன் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறாரு, இந்த இடத்துல இறைவனாக இருக்கிறாரு. நிச்சயமாக அண்ணனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயமாக நமக்கு அவரை தொழத்தொழ பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்து சேரும். நிச்சயமாக அண்ணன் அவர்கள் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்வார் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ணி அவர்கள் பேச ப்ரொடியூசர் வாங்க, இப்படி வாங்க, இன்னைக்கு வந்து எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுடைய திரைப்படம் முதல் முறையாக அவர் வந்து ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக போகின்ற இந்த படம். இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரன். அக்கரன் என்றாலே கடவுள் என்று அர்த்தம். இன்றைக்கு கேப்டன் கோவிலில் அக்கரன் என்கின்ற படத்தோட லான்ச் பண்ணுறதுக்கான இன்றைக்கி பூஜை நடந்திருக்கு. மார்ச் மாதம் இப்படம் திரைப்பட்டு வந்து வெளியீடு செய்து இந்த படம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடும் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் கேப்டன் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இந்த குழுவினருக்கும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். ஏன்னா இவர் சகோதரர் பாஸ்கரனை பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர். அவர் எப்பொழுதுமே உரிமையோடு வந்து எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார், கேப்டன் கூட பேசுவார், பசங்க கூட பேசிக்கிட்டு இருப்பார், விளையாடிக்கிட்டு இருப்பார். அவங்க சகோதரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அவங்க கூட வந்து என் பையன்களுக்கு டியூஷன் கூட எடுத்திருக்காங்க. அந்தளவு ஒரு குடும்ப ரீதியாகவே நாங்கள் வந்து ஒரு நல்ல உறவோடு அவங்க குடும்பமும் நாங்கள் குடும்பமும் இருந்திருக்கோம். அதனால் என்றைக்குமே கேப்டன் நாங்களும் அவருக்கும் அவங்க படக்குழுவினருக்கும் குடும்பத்தாருக்கும் என்றைக்கும் நாங்கள் ஆதரவோடு இருந்து அவங்களுடைய திரைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் மனப்பூர்வமான எங்கள் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே நிமிஷம் வரேங்க. எந்த மாதிரியான சொல்லுங்க
மியூசிக் அமைச்சு ஒரு சாங் இன்னைக்கு வெளியிடுறாங்க. அவங்க வந்து இப்போ அதற்கான வெளியீடும் இப்போ இங்கே 48வது நாளில் கேப்டனுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இந்த சாங்கை வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதை நீங்கள் இப்போது பேசணும். இப்போ அந்த சாங் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு 3 மினிட்ஸு அதை எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.